ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அன்சீன்ல ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தனலட்சுமி காலில் உணவை திருடி திங்குறாங்க, எங்களுக்கு வந்தப்பட்ட உணவை வந்து சாப்பிட்றாங்க, ஆப்பிள் சாப்பிட்றாங்க, வாழைப்பழம் சாப்பிட்றாங்க, நிறைய விஷயங்கள் சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க மேலே கேஸ் பண்ணாங்கல்ல, அதாவது நம்ம அசீம் மேல. ஸோ இது ஃபன்னாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் மைனாக ஜட்ஜ் ஆகிட்டாங்க, நான் ரெடி அப்படின்ற மாதிரி. தனாவுக்கு ஆதரவாக யார் வாதாடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதிரவன் வாதாடுறார். சரி, எப்படியோ வந்து வாதாடிட்டு போகிறார் அப்படிங்கிறது தான். அந்த சைடு வந்து நம்ம அசீமுக்கு யார் வாதாடுறான் அப்படின்னு பார்த்தா ஜனனிக்கு வாதாடுறார். பயங்கரம், இது பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மிச்சவங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள ஆப்பிள்களை வந்து திங்கிறார் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே கதிர் வந்து அதை வந்து நியாயப்படுத்துகிற மைனா கிட்ட, மைனா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்பயும் போல். ஸோ மைனா இந்த வட்டம் ஃபுல்லாக சேஃப் கேம்லேயே ஓட்டிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து கதிர் வந்து தான் சிரிக்கணும், ஏன் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ என்ன கதிர் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உணவை வந்து இப்படி எடுத்துகிட்டு இருக்காரு, மிச்சவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் உணவை மட்டும் எடுத்தால் பரவாயில்ல, எல்லாரோட உணவையும் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி கதிரவன் வந்து பாயிண்ட் வைக்கிறார். உடனே ஜனனி வந்து என் கட்சிக்காரர் என்ன தப்பு செய்து விட்டார் என்று சொல்லிவிடும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பணம் என்ன சொல்கிறது, பழத்தை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஏன்னா அது வந்து அழுகி போயிடுது. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் என் கட்சிக்காரர் வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு, சும்மா வேஸ்டாக போகிறதுக்கு என் கட்சிக்காரர் வந்து ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழில் வந்து நம்ம ஜனனி வந்து வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. எம்மா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாரும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. காமெடி கேஸாக இருக்காலும் இப்போ குவின்சி உடைய வாதாடுறதை நம்ம பார்த்தோம், கதிர் வந்து வந்திருக்காரு. ஸோ மணி இப்போ அடுத்து வரணும். ஸோ எல்லாருமே ஒரு பங்களிப்பு கொடுத்தாதான் இந்த சீசன் வந்து ஓரளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேம் வந்து சூடு பிடிக்குது. ஸோ அசீம் நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேமை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு கேமராக இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வந்து இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதே மறக்காம அவங்கள்ட்ட சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.